ஃபேஷனில் எடுத்துகிட்டிங்கன்னா சில பல ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து யார் செட் பண்ணியிருப்பா, எவங்க செட் பண்ணியிருந்தா தெரியாது. அது மாதிரி ரூல்ஸை வந்து நம்ம தம்சம் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஒரு 5 set of rules வந்து ஃபேஷனில் ஒரு கிளிஷேவாக வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷனில் ஏஜ் வந்து உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு குறிப்பிட்ட மென் மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்கும் யார் யார் வந்து ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே போய் சேரும். அதுதான் ஏஜ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இடையே உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுறா, இல்லை வந்து நீங்கள் உமனை பார்த்து சொல்கிறதுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுங்க. ஸோ அது மாதிரி ரூல்ஸ் வந்து இங்கே வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எந்த வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரிய பையனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ, உங்களுக்கு எது போட்டால் கரெக்டாக இருக்கோ இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அது நீங்கள் போட்டாலே போதும். உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு ரூலும் கிடையாது. அண்ட் இது மாதிரி யாராச்சும் சொல்கிறவங்கக்கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிக்காமீங்க. அண்ட் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு போடுறப்போ எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா அது வந்து ஏஜ் வந்து டசன்ட் மேட்டர். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக போடலாம். அதனால் வந்து ஏஜ் வந்து இந்த ஃபேஷனில் வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோன், ஸ்கின் கலர் வந்து ஹைட்டு இல்லை குள்ளம் இல்லை வந்து அவங்க பாடி ஃபேட்டு எப்படி இருக்காங்க, அவங்க அப்பியரன்ஸு இதெல்லாம் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் டோனுக்கு வந்து நீங்கள் எப்படி போடணும், நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படி போடணும், இது மாதிரி ஒரு ரூல் வச்சுருப்பாங்களே. நான் வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், ஸோ நீ ஹைட்டாக இருக்க, நீ இது போடக்கூடாது, நீ ரொம்ப குண்டாக இருக்க, இது மாதிரி ஒரு செட் ஆஃப் வந்து ரூல்ஸ் வந்து ஃபேஷனில் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் நீங்கள் வந்து உடைக்க ஆரம்பிக்கணும். குள்ளமாக இருந்தால் இது போடக்கூடாது அப்படின்னு இல்லை, ஹைட்டாக இருந்தால் இது போடக்கூடாது, ரொம்ப வந்து பிளஸ் சைஸாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்கர்ட் வந்து போடக்கூடாது, அது மாதிரி நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தியா. ஸோ ஃபேஷன் வர சொல்ல சைஸும் ஒன்றும் மேட்ரு கிடையாது, ஹைட்டும் உங்களுக்கு மேட்ரு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நம்ம சொன்ன மாதிரி தான், ஏஜ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து உங்கள் சைஸு, உங்கள் ஸ்கின் டோன் கலரு, உங்கள் ஹைட்டு, உங்கள் அப்பியரன்ஸ் எதுவுமே முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அது மட்டுமே போதும். இன்ஸ்டாகிராம்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, ப்ரோ நான் வந்து ப்ளஸ் சைஸாக இருக்கேன், நான் உனக்கு வந்து டிப்ஸ் கொடுங்க, நான் வந்து குள்ளமாக இருக்கேன், எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வேர் பண்ண தோணுதோ, உங்களுக்கு இது போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குது, எது இது போட்டால் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு எது நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் கேரி அவுட் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து புல் அவுட் பண்ண பாருங்கள், நியூ திங்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறது. இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு வந்து ஆகிட்டுருக்குன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நானே வந்து அதை உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி, இல்லை வந்து இது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இதை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸே கிடையாது. இந்த ஃபேஷனில் போகிறது வரைக்கும் எதுவுமே ரூல்ஸ் கிடையாது, இது அப்போ இது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸே கிடையாது. யாராச்சும் ஒருத்தவங்க போடுறதை பார்த்து அதை அப்படியே ட்ரெண்ட் ஆகுறது. சப்போஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் யார் எழுது, யாரோ ஒரு போடுறதை பார்த்து தான் அது அப்படியே ட்ரெண்ட் ஆகுது. ஸோ தெர் இஸ் நோ செட் ஆஃப் ரூல்ஸ், தனி செப்பரேட்டாக ரூலு இல்லை லாவோ வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ இது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, இந்த ஷூ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்னா இதையே நீங்கள் அப்படியே போடணும்னு வந்து எந்த வந்து ரூலும் கிடையாது. அண்ட் நீங்கள் அதை அப்படியே வாங்கி தான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலும் கிடையாது. உங்களுக்கு வந்து அது ரைட்டுன்னு படித்தா நீங்கள் வாங்கி போடலாம், இல்லை வந்து இது எனக்கு தேவையில்லை, இது என் பட்ஜெட்டுக்குள்ளே வரல, அண்ட் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கே இதை நான் வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ரூலும் இல்லை. உங்களுக்கு வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ, நீங்கள் வந்து வெளியே போகிறப்போ எனக்கு ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் போட்டாலே வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, ஒரு ஜீன்ஸ் ஸ்கினி ஃபிட் ஜீன் போட்டாலே எனக்கு போதும், ஒரு டிஷர்ட் போட்டாலே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா அதையே நீங்கள் கேரி அவுட் பண்ணலாம். யாரையும் உங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, அண்ட் உங்களை வந்து இதுதான் போடணும்னு சொல்ல போகிறதுல. அண்ட் ஃபைனலாக நம்ம சொல்ல போகிறது இருந்தால், ட்ரெண்டை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்சிங் ஆக்சசரிஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸ் வந்து மேட்ச் பண்ணணும். அது வந்து எது செயினாக இருந்தாலும் சரி, வாட்சாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேக் கையில் வேர் பண்ணுற பேக்காக இருந்தாலும் சரி, அதை வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணாலே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து மேட்ச் பண்ணி தான் போடணும்னு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸே கிடையாது. அது கூட கொஞ்சம் நீங்கள் ப்ளே
பண்ணுறப்போ மிக்ஸ் மேட்சாக போகிறப்போ சப்போஸ் வந்து கலர்ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்ருக்க அதுக்கு ஆடாக வந்து வேறு கலர் போட்டாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆகிறது காரணம் யாராச்சும் ஒன்று பார்த்து அதை பண்ணுறது தான் அது ட்ரெண்ட் ஆகுது கண்டி. அதை புதுசு புதுசாக ட்ரை பண்ண சொல்ல தான் அது ட்ரெண்ட் ஆகுது. அது வந்து நம்ம எழுதி வைக்கல எங்கேயும் வந்து லா புக் ஃபேஷன் லா புக் சொல்லிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலும் கிடையாது. இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், நீங்கள் வந்து எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை பிடிக்காதவங்க பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. உங்களுக்கு யார் உங்களுக்கு எப்படி அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம். உங்களுக்கு அது போடுறப்ப உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் கான்ஃபிடென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர். இந்த ஃபேஷனில் வந்து ஜெண்டர் வந்து ஒரு இதுவே கிடையாது. ஜெண்டர் ஃப்ளூயிடாக இப்போ மாறிட்டுருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. ஸோ மென் வந்து ஸ்கர்ட் போட்டிருத்தோம் சரி, இல்லை வந்து மென் வந்து உமன் செக்ஷனில் போய் வந்து ஷாப் பண்ணுறதும் சரி, உமன் வந்து மென் செக்ஷனில் வந்து ஷாப் பண்ணுறதும் சரி, இது வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் ஆகிடுச்சு. மென் வந்து நெயில் பாலிஷ் போட்டுருந்தாலும் சரி, ஸ்கர்ட் போட்டுருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இந்த ஹாரி ஸ்டைல்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க வந்து இதெல்லாம் பிரேக் ஜெண்டர் நார்ம்ஸ் ஜெண்டர் ஃப்ளூயிட் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிகிட்டே வராங்க ஃபேஷனில். அண்ட் ஃபேஷன் இஸ் ஜெண்டர்லெஸ். நம்ம வந்து எது தோணுதோ உங்களுக்கு எது கான்ஃபிடண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் போடலாம். ஸோ இந்த அஞ்சு ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபேஷனில் வந்து ரூல் பிரேக் பண்ணி ஆகணும். ரூல் வந்து இஸ் மென் ஃபார் பிரேக்கு, பிரேக் பண்ணுறதுக்கு தான் ரூல் வந்து நம்ம உடைக்கணும். சில ரூல்ஸ்லாம் உடைச்சி தான் ஆகணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஷனில் வந்து இது கண்டிப்பாக உடைக்கப்படணும். ஜெண்டர்லெஸ் ஃபேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.